வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் இரண்டு, திருப்புதல் தேர்வு இரண்டு, இலக்கணம். முதல் கேள்வி: தனி வினைகளை கொண்ட வினைச்சொற்கள். ஆ கூட்டுவினை, ஆ துணைவினை, இ தனிவினை, இ வினைவினை. இதற்கான பதில் ஆ தனிவினை. இரண்டாவது கேள்வி: கூட்டு வினையடிகளை கொண்ட சொற்கள். ஆ கூட்டுவினை, ஆ தனிவினை, இ துணைவினை, இ பெயர்வினை. ஆம், இதற்கான பதில் ஆ கூட்டுவினை. மூன்றாவது கேள்வியை நாம் இப்போது பார்ப்போம். ஆம் ஆயிற்று என்பன டேஷ் வினைகள். ஆ தனிவினை, ஆ துணைவினை, இ பிறவினை, இ காரணவினை. இதற்கான சரியான பதில் என்னவென்று தெரியுமா? ஆ துணைவினை. நான்காவது கேள்வி: படித்து பார் என்பது டேஷ் வினை. ஆ தனிவினை, ஆ காரணவினை, இ கூட்டுவினை, இ பிறவினை. இதற்கான விடை இ கூட்டுவினை. இது ஏன் என்று தெரியுமா? கூட்டுவினை என்றால் பகுபதமாக அமையும். படித்து கூட்டல் பார். இதில் படித்து என்ற சொல் படித்தல் என்ற பொருளையும், பார் என்ற சொல் பார்த்தல் என்ற பொருளையும் தருகிறது அல்லவா? அதனால் இது ஒரு பகுபத சொல். அதனால் இதை கூட்டுவினை என்று நாம் கூறலாம். அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி: தந்தியடி, இது எவ்வினை? ஆ இடைவினை, ஆ தனிவினை, இ பெயர்வினை, இ வினைவினை. இதற்கான சரியான பதில் இ பெயர்வினை. ஆறாவது கேள்வி: பார்த்தான், இதில் தனிவினை எது? ஆ பார், ஆ ஆண், இ பார்த்து, இ பார்த்த. இதற்குரிய விடை ஆ பார். ஏழாவது கேள்வி என்னவென்று பார்ப்போம். அம்ரித் ஜப்பானிஷ் மொழி கற்றான், இதில் முதல் வினை எது? ஆ ஜப்பானிஷ், ஆ அம்ரித், இ கற்றான், இ மொழி. இதற்கான விடை இ கற்றான். அடுத்ததாக எட்டாவது கேள்வி: எழுதிப்பார், இது எவ்வினை? ஆ வினைவினை, ஆ பெயர்வினை, இ இடைவினை, இ துணைவினை. இதற்கான பதில் ஆ வினைவினை. ஏன் என்று தெரியுமா? எழுதி கூட்டல் பார், இது இரண்டுமே வினைச்சொல் தானே? அதனால்தான் இதை வினை வினை என்று கூறுகிறோம். ஒன்பதாவது கேள்வி: தனி வினையடிகளை டேஷ் முடியாது. ஆ பிரிக்க முடியாது, ஆ சேர்க்க முடியாது, இ நீக்க முடியாது, இ இணைக்க முடியாது. இதற்கான விடை ஆ பிரிக்க முடியாது. பத்தாவது கேள்வி: முன்னேறினோம், இது எவ்வினை? ஆ கூட்டுவினை, ஆ தனிவினை, இ பிறவினை, இ துணைவினை. இதற்கான பதில் ஆ கூட்டுவினை. ஏனென்றால் முன்னேறினோம் இதை பிரித்தால் முன்னே ஏறினோம் என்று கூறலாம். அதாவது இது ஒரு பகுபத சொல், அதனால் இது கூட்டுவினை என்று நாம் அழைக்கிறோம். பதினோராவது கேள்வி: கூட்டுவினை டேஷ் வகைப்படும். ஆ இரண்டு, ஆ மூன்று, இ நான்கு, இ ஐந்து.
இதற்கான விடை ஆ 3. பன்னிரண்டாவது கேள்வி, சொல்லி கொடு, தனி வினையாக்குக. ஆ சொல்லு, ஆ சொல், இ கொடு, இ சொல்லி. இதற்கான பதில் ஆ சொல். 13ஆம் கேள்வி, பார்த்தான், இதில் பார் என்ற முதல் வினையடியை துணை வினையாக்குக. ஆ பார்த்து விட்டான், ஆ எழுதி பார்த்து பயிற்சி செய், இ பார், இ பார்த்து. இதற்குரிய விடை ஆ எழுதி பார்த்து பயிற்சி செய். 14ஆம் கேள்வி, வை, இந்த சொல்லை வினை வினையாக்குக. ஆ வைத்து, ஆ வைத்துவிடு, இ வைத்த, இ வைத்தான். இதற்கான விடை ஆ வைத்து விடு. 15ஆம் கேள்வி, டேஷ் மொழியில் துணை வினைகள் அதிகமாக பயன்படும். ஆ பேச்சு மொழி, ஆ எழுத்து மொழி, இ உரைநடை, இ செய்யுள். இதற்கான விடை ஆ பேச்சு மொழி. 16ஆவது கேள்வி, கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு பொருளை தரும் வினை டேஷ். ஆ முதல் வினை, ஆ தனிவினை, இ துணைவினை, இ கூட்டுவினை. இதற்கான பதில் இ துணைவினை. இப்போது 17ஆவது கேள்வியை பார்ப்போம். கூட்டு வினையடிகளில் இடைச்சொற்களை கொண்ட வினைச்சொற்கள் டேஷ் எனப்படும். ஆ முதல் வினை, ஆ பெயர்வினை, இ வினைவினை, இ இடைவினை. இதற்கான பதில் இ இடைவினை. 18ஆம் கேள்வி, தமிழில் டேஷ் துணைவினைகள் உள்ளன. ஆ 30, ஆ 40, இ 31, இ 41. இதற்கான விடை ஆ 40. 19ஆம் கேள்வி, இரு கொடு என்பன டேஷ் டேஷ் வினைகளுக்கு வரும் சொற்கள். ஆ தனிவினை கூட்டுவினை, ஆ தனிவினை முதல்வினை, இ முதல்வினை கூட்டுவினை, இ முதல்வினை துணைவினை. இதற்கான விடை இ முதல்வினை துணைவினை. 20ஆவது கேள்வி, கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை ஆ தனிவினை, ஆ முதல்வினை, இ கூட்டுவினை, இ துணைவினை. இதற்குரிய விடை ஆ முதல்வினை. இந்த பதிவை உங்களிடம் வழங்கியது ஜெயதி. நன்றி, வணக்கம்.